रजनी कक्षी आरंभिप्पदु उरुदियागिविट्टदु पोल तेरिगिरदु उंगलिडम कूडुदल तगवल एदेनुम उल्लनवा वणक्कम नண்பர்களே रजनी நவம்பரில் கட்சி ஆரம்பிப்பார் என்று செப்டம்பர் 3 ஆம் தேதி தந்தி தொலைக்காட்சியில் நான் கூறியிருந்தேன் அது அவருக்கு நெருக்கமானதா ரஜினிக்கு நெருக்கமான ரொம்ப ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரங்களிடமிருந்து எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தந்தி தொலைக்காட்சியில் நான் அவர் கூறியிருந்தேன் இப்போது அண்மை காலமாக ரஜினியின் நெருங்கின உறவினர்கள் பல்வேறு முக்கிய கோயில்களில் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகிறார் இதெல்லாம் ரஜினி ஏதோ ஒன்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது இந்த சூழ்நிலையில் வருகிற விஜயதசமி அன்று அதாவது அக்டோபர் 26 ஆம் தேதி ரஜினி தன்னுடைய கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் அடங்கிய वीडियो पेड़े वेलियिट्टु अदिलिरुंदु ओरु कट्ची तोडक्कत्तै तोडंगी वैप्पार एन्पदाग उरुदि सेय्यप्पडाद तगवल्गळ कसिगिன்றன அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் அண்மையில் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பேசிய ரஜினிக்கு ஓரளவு நெருக்கமான இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டார் இந்த விஜயதசமியிலிருந்து ரஜினி தன்னுடைய கட்சி தொடர்பான ஏதேனும் ஒன்றை திட்டவட்டமாக ஆரம்பிப்பார் என்று தெரிய வருகிறது அநேகமாக கட்சியின் கொள்கை அடங்கிய வீடியோவை அவர் வெளியிடக்கூடும் அல்லது அதே போல வேறு சில விஷயங்களை அவர் வெளியிடக்கூடும் என்று அவர் தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேவையான ஒரு 50 விதமான வீடியோக்கள் தற்போது ரஜினியிடம் இருக்கின்றன என்று அவை மிக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன என்று கூறப்படுகிறது எனவே விஜயதசமியிலிருந்து ரஜினியிடமிருந்து ஒரு முக்கியமான சமிக்கைகளை நாம் பெற முடியும் என்று நான் கருதுகிறேன் எப்படி ஆனாலும் கொஞ்சம் முன்ன பின்னவே ஆனாலும் ரஜினி கட்சி ஆரம்பிப்பது உறுதி என்றே நான் நம்புகிறேன் அதாவது அக்டோபர் 13 தேதி அவர் டெல்லியில சம்பித் பத்ரா பிஜேபியினுடைய ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி ரவி ஆகியோர் முன்னிலையில் குஷ்பு இணைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் அக்டோபர் 13 ஆம் தேதி அவர் பிஜேபி அலுவலகம் கமலாலயத்துக்கு வருகை தந்திருப்பார் இந்த கமலாலயத்தில் வைத்து பேசுகிற போது அவர் இன்றைக்கும் நான் பெரிய அரிஸ்ட் தான் என்று அவர் கூறியிருந்தார் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா பிஜேபி அலுவலகத்தில் வைத்து நான் பெரிய அரிஸ்ட் என்று குஷ்பு சொன்னது மிக முக்கியமான ஒன்று அண்மையில தான் செப்டம்பர் 17 தேதி பெரியாருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு பெரும் சர்ச்சையில் பிஜேபியுடைய மாநில தலைவர் எல் முருகன் சிக்கினார் இப்போது குஷ்பு அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறார் இதை நாம் எப்படி பார்க்கிறோம் எல் முருகன் விஷயத்தில் இதற்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்தன பெரும் விமர்சனங்கள் எழுந்தன அந்த அளவுக்கு குஷ்புவிடம் எதுவும் எழவில்லை குஷ்பு தொடர்பாக பெரும் கண்டனங்கள் என்று எதுவும் ஏற்படவில்லை அதற்கு ஒரே ஒரு காரணம் குஷ்பு இன்றைய தேதியில் பிஜேபியினுடைய மிக சாதாரண உறுப்பினர் மட்டும்தான் அவர் ஒரு தலைவர் கிடையாது தலைவராய் இருக்கிற ஒருவருக்கு சித்தாந்த பார்வை கட்டாயம் தேவை பெரியாரின் சித்தாந்தம் என்பது இந்திய தேசியத்துக்கு எதிரானது இந்தியா என்கிற கருத்தமைவுக்கே எதிரானது அதே நேரத்தில் பிஜேபியின் சித்தாந்தம் என்பது இந்திய தேசியம் சார்ந்தது இந்து தேசியம் சார்ந்தது எனவே சித்தாந்த அடிப்படையிலேயே பெரியாருக்கும் பிஜேபிக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது இந்த அடிப்படையில் முருகன் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. ஏனென்றால் முருகன் பிஜேபியின் மாநில தலைவர், அந்த பொறுப்பில் இருக்கிறவர் பெரியார் குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக அவருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது, இடித்துரைக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் முன்னாள் கதாநாயகியான குஷ்பு அவர்கள் பிஜேபியின் ஒரு சாதாரண தொண்டர், ஏற்கனவே பிரபலமானவர், ஒரு பிரமுகர் என்பதெல்லாம் வேற. ஆனா இந்த கட்சிக்கு அவர் யார் அப்படின்னா அவர் ஒரு தொண்டர், அவர் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் தலைவரோ மற்றவரோ கிடையாது. அதனால அவர் பெரியார் தொடர்பாக பேசியது ரொம்ப பெரிய அளவுல பொருட்படுத்தத்தக்க ஒரு விஷயம் அல்ல என்று நான் கருதுகிறேன். என்றாலும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இனி அவரை தொடர்பு கொண்டு அவர் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், காங்கிரஸ்ல நடந்து கொண்டது போல ரொம்ப சர்வ சுதந்திரமாக எல்லாம் பிஜேபி இருந்துவிட முடியாது என்பதை எல்லாம் அவர் சுட்டி காட்டுவார்கள். 2005 பாகிஸ்தானுக்கு போய் ஜின்னாவை பற்றி புகழ்ந்து பேசிய எல்கே அத்வானிக்கே என்ன கதி ஏற்பட்டது? அவர் பாதியிலேயே ஆல் இந்தியா பிரசிடென்ட் பதவியை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது என்கிற அந்த பழைய சரித்திரத்தை எல்லாம் குஷ்புவிடம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்ல சொல்றது மூலமா என்னன்னா, தலித் ஆதரவு மற்றும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை எடுப்பது, அப்படி எடுத்தாலே அவங்க எல்லாருமே பெரியாரிஸ்ட் அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுக்கிறாங்க. அப்படின்னா இது பெரியாருக்கே உண்டானதுதான், இது பிஜேபிக்கு இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. பிஜேபிக்கு இல்லையாங்கிறது மட்டுமில்ல, பெரியாருக்கு தான் உண்டன்னா, இப்போ இதுக்கு முன்னால அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலம் குஷ்பு இருந்தாரே காங்கிரஸ், அந்த காங்கிரஸுக்கும் இல்லையா என்று கூட கேட்க முடியும். பெரியார் தவிர வேறு எவருக்குமே இல்லையா என்பதாகவும் நாம் கேட்டுக்கொள்ள முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது குஷ்புவுக்கும் வரலாற்று ஞானமோ சித்தாந்த பார்வையோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். பெரியார் மாபெரும் தலித் ஆதரவாளர், அவருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் என்பது போல ஒரு தோற்ற மயக்கத்துல குஷ்பு அவர்கள் இருக்கிறார். அது பற்றி இருவேறு விதமான கருத்துக்கள் உண்டு, சர்ச்சை உண்டு. பெரியார் தலித்துகளுக்காக பெரிதும் பாடுபட்டதே இல்லை, நீதி கட்சி அந்த அளவுக்கு பாடுபட்டதே கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆமாம், பெரியார் தான் பாடுபட்டார் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அது இன்னைக்கும் தீர்க்கப்படாத ஒரு விஷயம். ஆனா அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். இதெல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஸ்காலர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். இது குஷ்புவுக்கு தெரியாமல் போனது அப்படிங்கிறது வியப்புக்குரிய ஒரு விஷயம் அல்ல. ஒன்றை மட்டும் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1968 December 25 பழைய தஞ்சை மாவட்டத்தில் இருந்த கீழ்வெண்மணி என்கிற கிராமத்துல 44 கூலி தொழிலாளர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். அப்ப CN அண்ணாதுரை அவர்கள் முதல்வர். அந்த மோசமான, நினைத்தே பார்க்க முடியாத அந்த கொடூரமான சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருந்தவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவர். அவர் ஒரு நிலக்கிழமை. இந்த விவசாய கூலிகளை தவிர ஒரு 2 ரூபாய் கூலி உயர்வுக்காக போராடினார். அதற்காக ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட 44 பேர் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார். இந்த 68 கரெக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்த ஒரு கொடூரம். இந்த 44 பேருமே தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் குறித்து பெரியாரிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது என்பதை குஷ்பு புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் இல்லை அப்படின்னதுக்கு ரொம்ப லேட்டா ஒரு விளக்கம் சொன்னாங்க. அந்த டயத்துல பெரியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாரு, அதனால அவர் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க உண்டு. எப்படியோ இந்த சம்பவத்துக்கு அவர் ரியாக்ட் பண்ணல. அப்புறம் இந்த சம்பவம் தொடர்பாக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வர்றப்போ அதுல ரொம்ப ஒரு வலுவான முறையில் அன்றைக்கு இருந்த திமுக அரசு வாதிடவும் இல்லை. கடைசியில் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருந்த கோபாலகிருஷ்ண நாயுடு உள்பட அந்த 25 பேரும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்கிற காரணத்தை அத்தனை பேருமே விடுவிக்கப்பட்டார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தினால். சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்கா அது ஒரு விதமா அந்த கேஸ அப்போது இருந்த திமுக அரசு கையாண்டது. இதெல்லாம் சரித்திர உண்மைகள். எனவே அரசியலுக்கு வருகிற போது அரசியல் சார்ந்த பல்வேறு வரலாறுகளையும் குஷ்பு அவர்கள் படிக்க வேண்டும். அதே போல பெண் விடுதலைனாலே அது பெரியார் மட்டும்தான் அத்தாரிட்டி இல்லை, எத்தனையோ பேர் சேர்ந்து பாடுபட்டு இருக்கிறார்கள். சிசு கொலை கூடாது என்பதற்காக பாடுபட்ட எத்தனையோ பேர் உண்டு. அதே போல சதி என்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அது ராஜாராம் மோகன் ராயிலிருந்து எவ்வளவு பேர் பாடுபட்டு இருக்கிறார். எனவே இவ்வளவெல்லாம் இருக்கிற போது இது ரெண்டுமே ஏதோ பெரியார் கொள்கை சம்பந்தப்பட்டது போல குஷ்பு நினைத்து கொண்டிருப்பது என்பது அவர் வந்து ஒரு ஒரு தோற்ற பிழை இல்லாட்டி ஒரு தோற்ற மயக்கத்துக்கு ஆளாகி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலே பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான். உண்மையோ பொய்யோ யாருக்கும் தெரியாது. ஆனா உண்மை மாறியே தோற்றம் தரக்கூடிய ஒன்றை எப்படியோ மிக தெளிவாக அதை கட்டமைப்பார்கள். கடைசி அந்த கட்டமைப்பே காலாகாலத்துக்கு நின்று கொண்டே இருக்கும். அந்த கட்டமைப்பின் கவர்ச்சியில் குஷ்புவும் விழுந்திருக்கிறார். ஏதோ பெரியார் தான் தலித்துகளுக்காக பாடுபட்டார் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பெரியாரை பற்றி சரியான முறையில் அவர் படிக்க வேண்டும். எனவே இந்த ரெண்டு புரிதலுமே வந்து குஷ்புடைய இந்த ரெண்டு புரிதலுமே மிக தவறானது. பெரியாரை தாண்டியும் பல ஏராளமானவர்கள் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள், தலித்துகளுக்காகவும் பாடுபட்டு. அதாவது இந்த கோணத்தில் பார்ப்பதற்கு இடம் இல்லை. அதாவது பிஜேபி என்கிற கட்சி ரொம்ப இன்க்ளூசிவா, அனைவரையும் உள்ளடக்கியதாக உள்வாங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது அத்தனை பேரையும் அகாமடேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்கான முயற்சி குஷ்பு உள்ளே வந்திருப்பது அப்படின்னு கூட புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த ரெண்டு விதமான கோணம் இருக்கு. ஒண்ணு, பிஜேபிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பார்வை, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த பார்வை இல்லாத எவருமே உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு, பிஜேபியோடு அலையன்ஸ் வைத்துக் கொள்ள எல்லோருமே எப்போதும் தயாராக இருக்க மாட்டாங்க. அது வந்து பொதுவா ஒரு கைவிடப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த ரெண்டு விதமான பார்வை. இப்ப இந்த ரெண்டையுமே பிஜேபி பெருமளவில் மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா 2014 தேர்தலில் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. அதுவரை என்டிஏயில் இருந்த நிதிஷ் குமார் மோடி பிரதமர் என்றால் நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று வெளியே வந்து மகா கட்பந்தன் என்று அவர் வந்து லாலு பிரசாத் யாதவோட கரம் கோர்த்தார். இத்தனையே நடந்தது. அதற்கு பிறகு அவரே 2017 திரும்பவும் என்டிஏக்குள்ளேயே வந்தார். ஆரம்ப கட்டத்துல பிஜேபியோடு கரம் கோர்ப்பதற்கு நிறைய கட்சிகள் தயக்கம் காட்டின. ஏன்னா அவர்களுடைய அந்த போலி மதசார்பின்மைவாதம், இதனால அடி வாங்கிருமோ, இதனால நமக்கு ஒரு முத்திரை விழுந்து விடுமோ, இதனால குறிப்பா ரொம்ப வெளிப்படையா சொல்ற முஸ்லிம்கள் ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிருப்போம், இந்த பயம் எல்லாம் இருந்தன. அதற்கு பிறகு அந்த பயம் தெளிந்து பிஜேபி தன்னை வந்து ரொம்ப தெளிவான ஒரு வெற்றிகரமான கட்சி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிஜேபியுடன் எப்படியாவது அலையன்ஸ் வைக்க மாட்டோமா என்று பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்சிகள் நினைக்கின்றன, பல்வேறு காரணங்கள். ஆக மற்றவர்கள் கவனிக்கத்தக்க ஒரு கட்சியாக பிஜேபி வளர்ந்து வந்திருக்கிறது. பிஜேபியும் கவனிக்க வேண்டியவர்களை நமக்குள்ளே நாம் இழுத்துக் கொள்ளலாம், அது ஒன்றும் தப்பில்லை என்று கருத ஆரம்பித்தது. இது வந்து திடீர்னு இப்ப தமிழ்நாட்டில் ஆரம்பமாகல, ஏற்கனவே இது ஆரம்பமானதுதான். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல திரிணமூல் காங்கிரஸ் வந்து முகுல் ராயை அது பிஜேபி அரவணைத்துக் கொண்டது. அஸ்ஸாம்ல ஹிமந்த் சர்மாவை அது ஈர்த்து கொண்டது. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்தார். திரிபுரால வந்து சுதீப் ராய் பர்மனை அது ஈற்றுக் கொண்டது. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்துதான் வந்தார். அதனால தன்னுடைய அரசியல் எதிரிகள்னா அடைக்கலம் கொண்டிருந்தவர்களை அது மீண்டும் அது ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு பக்குவப்பட்டு இருக்கிறது. எனவே தன்னை வந்து எல்லோருக்கும் பொதுவானவராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கை நோக்கி பிஜேபி போய்கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக குஷ்புவையும் அது வரவேற்றிருக்கிறது. அதாவது பெரியாரைத்தான் கடந்து வந்திருக்கணுங்கிற அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை. பெரியாரை கடக்காமல் அதே நேரத்தில் வெளியிலேயே இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்துல. அந்த பெரியார் கலப்பு இல்லாமல் அதே நேரத்துல ஒரு ஒரு கட்சி ரீதியான அமைப்புக்குள் வராமலும் வெளியே நிற்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறது. ஆனால் இப்போ அண்மை காலமா பிஜேபி என்ன நினைக்கிறது அப்படின்னா, कड़ार मनिधन और रियलेशन उणर्वाल तवल अंद रियलेशन वर அந்த அடிப்படையில் திமுகவிலிருந்து பிபி துரைசாமி கூகாசமும் இவர்களை எல்லாம் பிஜேபி ஏற்றுக்கொண்டது. அப்புறம் திமுகவிலும் காங்கிரஸிலும் இருந்து விட்டு வந்திருக்க குஷ்புவை போது ஏற்றுக்கொண்டது. அதனால இது வந்து பெரியாரை கடந்து தான் வந்திருப்பாங்களே, எதை கடந்து வந்தாலுமே வந்து இங்க வருவதற்கு சித்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதா இன்றைய சூழ்நிலையில பிஜேபியோட நிலைப்பாடு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வெஸ்ட் பெங்கால்ல தொண்டர்கள் நிலையில बीजेपी सर्वसिय कम्यूनिस्ट कक्षि मरदा आश्चर्य मार्क्सिस्ट कम्यूनिस्ट कक्षिजेपी की सिद्धांत रीतिया ध्रुव आना ध्रुवते नोकी तैयार இது ரொம்ப வியப்புக்குரிய இந்த விதமான மனநிலை தனிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி கம்யூனிஸ்டாகவே இருக்க துணிந்தவர்கள் திடீரென்று ஹிந்துத்துவவாதிகளாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு புரியல. அது ஒரு தனியா அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் இல்லை. ஆனா அதுக்கு அங்கே என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா திரிணமூல் காங்கிரசுடைய நெருக்கடி தாழாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் பிஜேபியை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்குதான் அந்த காலகட்டத்துல புத்ததேவ் பட்டாச்சாரியா ஒரு அருமையா ஒரு விஷயம் சொன்னார். நீங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு பயந்து தயவு செய்து பிஜேபிக்கு போய் சேராதீங்க, இது வந்து வானொலி சூடு தாங்காம அடுப்புக்குள்ளேயே குதிக்கிற மாதிரி, இது மிகப்பெரிய தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சோ டோட்டலா இப்போ அரசியல் எதிரிகள்னு பிஜேபிக்கு யார் யார் உண்டோ அவர்களெல்லாம் பிஜேபியை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு கட்சி, இன்னவிட்டபிள் பார்ட்டி என்கிற ஒரு ஸ்டேட்டஸை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் அது வந்து அன்டச்சபிள் பார்ட்டியா இருந்தது, இன்னைக்கு இன்னவிட்டபிள் பார்ட்டி என்கிற ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பாய்ச்சலாக அது நகர்ந்திருக்கிறது. அதற்கான அங்கீகாரம் தான் இவர்கள் எல்லோருமே தேடி தேடி வருது. நிச்சயமா இவர்களை தேடி பிஜேபி போயிருக்க வாய்ப்பே இல்லை, பிஜேபியை தேடித்தான் இவர்கள் வந்திருப்பார். இத வந்து ஒரே ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, என்னன்னா ரஜினியும் குஷ்புவையும் ஒரு சம இடத்துல வச்சு நாம பார்க்க முடியாது. ரஜினிக்கும் குஷ்புவுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். குஷ்புவால மிகப்பெரிய இம்பாக்ட் எதையும் உருவாக்க முடியாது. அதை இதுக்கு முந்தைய வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு பர்செப்ஷன் பேட்டில்ல பிஜேபிக்கு அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வேளையில் பிஜேபிக்கு அவர் முற்றுகை உதவி செய்யக்கூடிய அவ்வளவுதான். அதற்கு கைமாறாக அவருக்கு ஏதேனும் ஒரு பதவி ஏதேனும் ஒன்று. ஆனால் ரஜினியின் வருகை என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயம். அது தமிழகத்தின் மொத்த களத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். தமிழகத்தில் இதுவரையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலின் தன்மையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தால் இருதுருவ அரசியல் என்பது அந்த நிமிஷமே முடிவுக்கு வந்து அது மும்முனை போட்டியாக மாறக்கூடிய சாத்தியங்கள் உருவாகும். எனவே ரஜினி வருவதும் குஷ்பு வந்திருப்பதும் முற்றிலும் தனித்தனித்தன்மை கொண்டது, முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. இதுல ரஜினி விரைவில் கட்சி ஆரம்பிப்பதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டு அதான் நான் ஏற்கனவே சொன்னதுல ஒரு உறவினர்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ண ஆரம்பித்திருக்கிறார், சிறப்பு பூஜைகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் முன்னை காட்டிலும் ரஜினி இப்போது இன்னும் தீவிரமாக அதை பற்றி சிந்திக்கிறார். அவருடைய ஆலோசகர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களை அடிக்கடி அழைத்து அவர் பேசுகிறார். மேலும் கட்சியின் கோட்பாடு கொள்கைகள் இதை விளக்குவதற்கான வீடியோ தயாரிப்பு பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அவற்றை வருகிற விஜயதசமி அன்பே அன்றைக்கே வெளியிடுவார் என்று கருதப்படுகிறது. ஆக எல்லாம் பார்த்தால் மொத்த அரசியலும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடையும் என்று நமக்கு தெரிய வரும். அநேகமாக வருகிற டிசம்பருக்குள்ளேயே नाम उणरतक ना नंबर विषयते उत्तरवाद रजनी कलम नाम पार्टी तमिल तेल मुझे वेट तनकाल एतो वर्षमा कवर पड़ी पत्रिके मिपे सवाल नंबर।